கேமஃப், வெல்கம் டு டிஎன் 43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ட்ராவல் இல்லை, எந்த இதுவுமே இல்லை, சின்ன ஒரு மோட்டிவேஷன் கூட சொல்ல முடியாது, கதைன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு எடுத்துக்காட்டோட என்னோடய லைஃப் ஸ்டோரியை சொல்கிறேன். இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம வந்து ஒரு கவிதை உலகம் அப்படின்ற ஒரு கவிதை இல்லை கதை உலகம் அப்படின்ற புக்கில் வந்து நம்ம ஒரு சின்ன கதை ஒன்று படித்தோம். அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், யார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கதையில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பில் அது நடந்துகிட்டு இருந்தால் அந்த கதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஓகேவா? இந்த கதையை எழுதுனது யார் அப்படின்னா வந்து கவிஞர் ராமதாஸ் அப்படின்ற ஒரு கதை எழுத்தாளர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காரு. இந்த கதையை பற்றி சுருக்கமாகவே சொல்லலாம். ஓகேவா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடுறோம், நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு கரியருக்காக நம்ம போராடிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு இலக்கை எண்ணி அதை வந்து போராடிக்கிட்டே இருக்கோம். ஓடி அந்த ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஓட்டப்பந்தயம் அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் தொட்டு திரும்பி இந்த வரணும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம அது இலக்கு வரவே இல்லை. நம்ம தொடங்கும்போது ஒரு முடிவு அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் வாயிலாக வளர்த்துப்பா. தொடக்கம் இருக்கும்போது முடிவு அப்படின்றது இருக்கும் தானே. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நினச்ச காரியம், நம்ம கரியரு, நம்ம நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் முடிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப லேட்டாக கிடைக்கும். அப்படி சில பேருக்கு கிடைக்காமலும் போகலாம். இந்த கதையை நீங்கள் மோட்டிவேஷனாலும் எடுத்தாலும் சரி, ஒரு கதை கதையாகவும் எடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம என் வாழ்க்கையில் என்ன தான் முயற்சி பண்ணாலும், நம்ம ஒரு கரியரை நோக்கி பயணம் செஞ்சாலும் அந்த கரியர் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத விட நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு குதிரை மேலே நிறைய கேரட்டு தொங்கப்பட்டிருக்காங்க, ஆனால் குதிரை எட்டி சாப்பிட முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை எட்டினாலும் அது எட்டாது. அந்த மாதிரி தான் குதிரை மேலே தோல் மேலே கேரட் தொங்கப்பட்டிருக்காங்க, ஆனால் குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது, பசி ஒன்றும் தாங்க முடியலை, ஆனாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து அது ஏதாவது சாப்பிட்ற இடத்த பார்த்து அதை பார்த்து சாப்பிட்டதாக உண்டு. ஆனால் என் போகிற நேரத்தில் எல்லாமே பாலைவனமாக இருக்குது, பாலைவன மாதிரியே இருக்குது, சைடில் எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு மேலே சாப்பிட்ற பொருள் அந்த கேரட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் வந்து என்ன முயற்சி பண்ணி பார்க்குது, பின்னாடி திரும்பி சாப்பிட்டு பார்க்குது, ஒன்றும் முடியலை, அதை எடுத்து சாப்பிட முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. ஆனால் வந்து சைடில் எந்த பில்லு அந்த மாதிரி குதிரை என்ன சாப்பிடும் தெரியுமா? அந்த மாதிரி எது சாப்பிடுமே அது எதுவுமே இல்லை, வெறும் மண்ணாகவே இருக்குது, வெறும் பாலைவன மாதிரியே இருக்குது, ஆனால் எதுவுமே சாப்பிட முடியலை. பின்னாடி கேரட் இருக்குது, அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்குது, கடைசி வரைக்கும் வரமாட்டேங்குது. சரி, கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடலாமே, இது ஓடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிற்கிது. அப்போ நிற்கும்போது சும்மா அப்படியே சாயலாம் அப்படிங்கும்போது நிறைய கேரட் இல்லை, அந்த கேரட்டு அந்த ஒரு உடஞ்சிரும், உடஞ்சி விழுங்கும்போது ஓ பரவாயில்ல, நம்ம உட்காரும்போது ஒன்று ஒரு கேரட் ஒன்று உடஞ்சி விழுந்துருச்சு, அதை சாப்பிடுவோம் அப்படிங்கும்போது சாப்பிடுச்சு. அதே மாதிரி நம்ம அது உட்காந்து எந்திரிக்க நிறைய கேரட்டு விழுந்துருச்சு, அதை எடுத்துகிட்டு சாப்பிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் நிறைய கேரட் இருந்தது, கொஞ்சம் தான் கேரட் இருக்குது. சரி, அதுக்கு மேலே உட்காந்து பார்த்துச்சு, எந்த கேரட்டு உடஞ்சி விழுகலை. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பசி நின்றுச்சு, திரும்ப அது ஓட முயற்சி பண்ணுது. எந்த இடத்துலையும் எதுவுமே இல்லை, அப்பையும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தொடங்கின இடத்துலேருந்து முடிகிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் ரேஸ் அந்த போகிற நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல முடியும் அப்படின்ற இடத்துல நம்ம நிறைய உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைகிட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஆனாலுமே அந்த குதிரை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முடியலை, சோர்வடையுது, பசி தாங்க முடியலை, எதுவுமே பண்ண முடியல, மனசு ஒரு டென்ஷனு, ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு யாராவது துரோகம் பண்ணாங்க, அந்த ஒரு சமயத்தில் யாராவது டென்ஷன் பண்ணாங்க அப்படிங்கும்போது நம்ம எப்படி டென்ஷன் பண்ணுவோம், எப்படி சோகமாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஆள் வந்து நம்மளை திட்டாங்கன்னா எப்படின்னா எப்படி ஒரு கோபமாக இருக்கும். அந்த ஒரு கோபத்தில் அந்த குதிரை இருந்துச்சு. அப்போ தண்ணி கிடைக்கல, கேரட் எல்லாமே உளுந்துருச்சு, நிறைய கேரட் போயிருச்சு, சாப்பிட முடியலை அப்படிங்கும்போது எதுவுமே கிடைக்கல, ஆனால் ஓடி தான் ஆகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிட்டே கொஞ்சம் அதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படிங்கும்போது வந்ததுக்கப்புறம் திரும்பி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் ஓடணும்னா வந்துடும் அப்படிங்கும்போது ஒரு 5 நிமிஷம் ஓடிடுச்சு, திரும்பவும் வரல, திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஒன்றா வரும்போது அப்படியே ஒரு 20-25 கிலோமீட்டர் சவித்தையும் ஓடிடுச்சு. ஆனாலும் பசி தாங்க முடியலை, ஓடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் குதிரை ஒரு 25 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்த குதிரை வந்து ஒரு வெறும் 2 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சுன்னா அந்த குதிரை லெவலே வேறங்க. ஆனால் அந்த குதிரைனால் முடியலை அப்படின்னு சொல்லி வந்து வந்த வழியிலே ரிட்டர்ன் பண்ணி எங்கே தொடங்கினாங்களோ அங்கேயே போயிருச்சு, முடிகிற இடத்துக்கு போகலை. முடிகிற இடத்துக்கு போக வெறும் 2 கிலோமீட்டர் தான் போயிருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் வந்து அது தொடக்க இடத்துலையே வந்துருச்சு. இதில் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இதை விட பெரிய கதை தான் சொன்னோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும், பெரிய வீடியோவாக ஆயிரும். அதனால் வந்து இதில் நான் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம தொடங்குற காரியம் நம்ம எதை நினைக்கிறோமோ எதை செய்யணும்னு சொல்கிறோமோ நினைக்கிறோமோ அந்த காரியம் வந்து நம்ம முயற்சி பண்ண நமக்கு கஷ்டங்கள் வரலாம், துரோகம் வரலாம், நமக்கு மணியான்ஸ் ப்ராப்ளம் வரலாம், நிறைய ப்ராப்ளம் வரும், அதையும் கடந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். எப்படி குதிரைக்கு பசி வந்துச்சு, தண்ணி தாபம் வந்துச்சு, தலை சுற்றுனுச்சு, டென்ஷன் வந்துச்சு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதை ஆழமாக யோசிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும். இது எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரியரை நோக்கி ஓடணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு முயற்சி உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு வெற்றி உண்டு.
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எதுக்காக வாழ்கிறோம், நம்ம எதுக்காக இருக்கோம், நம்ம எதுக்காக முயற்சி பண்ணுறோம், நம்ம எதுக்காக அந்த விஷயத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக ஜெயிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், சந்திக்கிறோம், பழகிறோம், பிரிகிறோம், ஆனால் வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியலங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருப்பாங்க, நம்ம நினச்சது நமக்கு கிடைக்கும், நம்ம ஒரு நம்ம இந்த ரெண்டுலேருந்து லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து அந்த எண்டு இன்னும் வரலையே அப்படின்னு நினச்சி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், அர்த்தமே புரியாத வாழ்க்கையை நினச்சி போய்கிட்டே இருக்கோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த எண்டு நமக்கு அந்த சே என்றைக்காவது ஒரு நாள் அந்த எண்டு வந்து நமக்கு சேரும், என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நினச்சது வந்து காரியம் நடக்கும். யாராவது நம்மக்கிட்ட பேசலை, யாராவது நம்மக்கிட்ட வந்து நம்ம நினச்சவங்க நம்மக்கிட்ட பேசலை, நம்ம நினச்சவங்க நம்மக்கிட்ட பழகலை, அதையும் காட்டிலும் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அந்த ஒரு வழி தாங்க ரொம்ப ரொம்ப பெரிய வழி. நம்ம பிடிச்ச நம்ம முயற்சி பண்ணி தோத்துட்டோம், நம்ம நினச்ச விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்றத விட அந்த வழியை விட நம்ம என்ன தான் முயற்சி பண்ணி தோத்துட்டாலுமே நமக்கு துரோகம் பண்ணுறாங்களா, அந்த வழி தாங்க ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த வழி நம்ம என்னதான் நினச்சி மறக்க நினச்சாலுமே அது தாங்க முடியாத ஒரு வழியில் தாங்க முடியாத ஒரு பெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஒரு சில பேர்த்த பார்த்துருப்பேன், நம்ம என்னதான் அவங்களே தப்பு பண்ணாலுமே அவங்க வந்து நம்ம மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட தப்பு பண்ணாலுமே சிலவங்க சொல்லுவாங்க எல்லாம் செயலும் இறைவனுக்கு, எல்லாம் புகழும் இறைவனுக்கு, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்ம எதை செய்ய ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போனாலுமே ஆண்டவனை வேண்டிட்டு நீ இருந்தால் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க, செய்வாங்க. நிறைய பேர் வந்து கடவுளை நம்பியிருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், உங்ககிட்ட யாராவது மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஆள் இருக்கா, ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி தானாக பேசுகிறவங்க தானாக பேச மாட்டாங்க, அவங்கள்ட்ட மனசில் உள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அவங்க மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், மற்றவங்கள்ட்ட சொல்லணும், நம்ம சொல்கிறத கேட்டு அவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன் பரவாயில்ல நாங்கள் இருக்கோம் ஏதோ ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன் சொன்னாலே அவங்க மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்கட்டலாம் நீங்கள் போய்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, சும்மா ஒரு லைட்டாக வாய் வார்த்தையில கேட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா, நீ யார் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டமாக சோகமாக சொல்லுவாங்க. அதனால் வந்து யார் மனசையும் துன்புறுத்தாமல் யார் மனசையும் நோகடிக்காமல் நம்ம வாழ்வது மிகச்சிறந்த வாழ்க்கை. ஒரு விஷயம் கரியர் கிடைக்கல அப்படின்னா ஓடுறது நம்ம, இந்த ஒரு விஷயம் கரியர் கிடைக்கலன்னா அதை முயற்சி பண்ணும், அதை வந்து பாதியோடு விட்டுட்டு போனோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த குதிரை மாதிரி தான், நம்ம கதை சொன்னோம் இல்லையா, அந்த குதிரை மாதிரி தான் நமக்கு நடக்கும். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம குதிரை ஜெயிச்சிருந்துருக்கும், பாதியோடு வந்துருச்சு, திரும்பவும் 20 கிலோமீட்டர் ஓடி வந்து மயக்க போட்டு விழுந்து அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம ஒரு விஷயத்துக்காக இறங்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபினிஷ் பண்ணாமல் விடவே கூடாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயமும் இதுதான், ப்ரோ நான் ஒரு விஷயத்துக்காக இதாகிட்டேன் ஆனால் வந்து இந்த விஷயம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக வந்து அந்த வீடியோ, இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதுக்காக வந்து அந்த வீடியோ, இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த கதையை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா, புதுசாக வர வியூஸ் ஏறாதீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க, அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல், எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம், இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் ரைடில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா பை.